Hello friends, welcome and welcome to Nithya Suresh Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி, ஓட்மீல் பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபியை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு ஓட்மீல் எடுத்திருக்கேன், ரெண்டு சின்ன சைஸ் பனானா எடுத்திருக்கேன், 6-7 சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன், 1 கப் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக நட்ஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் எடுத்திருக்கேன், 2-3 ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன் சில்னஸ்க்காக. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்மீலில் நல்ல சூடான தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்ணியில் தான் நம்மளோட ஓட்மீல் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக போகுது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சியா சீட்ஸில் கொஞ்சமாக ஹாட் இல்லைன்னா கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சியா சீட்ஸ் நல்ல வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடியது. நம்ம தண்ணி ஊற்றி 1 நிமிஷத்தில் நல்ல ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஒரு பிளெண்டரில் நம்ம ஊற வச்சுருக்க ஓட்மீலை சேர்த்துக்கலாம். அது கூட பனானா சேர்த்துக்கலாம். அது கூட சீட்லெஸ் டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ச்சின பாலை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துடலாம். இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓட்மீலில் நம்ம சுகர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நேச்சுரலாக ஸ்வீட் இருக்கிற பனானாவும் டேட்ஸும் தான் இதுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்க போகுது. டேட்ஸ் வந்து நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட். அதே மாதிரி தான் ஓட்மீலும் ஃபைபர் ரிச் ஃபுட். இப்போது இந்த மிக்ஸோட மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஓட்மீலை ஒரு கிளாஸ் பவுல் இல்லைன்னா கிளாஸ் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓட்மீலுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். பனானா இல்லைன்னா ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சியா சீட்ஸ் நீங்கள் எந்த ஜூஸ்க்குனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக்ஸ் கூட நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஓட்மீல் பிரேக்ஃபஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இட்லி, தோசை, உப்புமா இதை ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.